கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மகிமை நேரம் என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். மகிமை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை சத்தியத்தை பேசி ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தினத்தில் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வார்த்தையை நாம் கவனிப்போம். எழுதப்பட்ட வார்த்தை ஏசாய 51:16 தேவன் நம்முடைய வார்த்தையை அருளுகிறார். கடந்த மாதங்களிலே நாம் பார்த்தோம் தேவன் பலன் அருளுகிறார். இந்த மாதத்தில் நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அருளுகிறார். வார்த்தை அருளுகிறார், வார்த்தை ஆண்டவர் பலன் அருளும் போது நமக்கு நன்மை கிடைக்கிறது. ஆண்டவர் ஐஸ்வர்யம் அருளும் போது நமக்கு நன்மை கிடைக்கிறது. வார்த்தை அருளுவதால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். வார்த்தையை அருளுகிறார். எப்படி ஐஸ்வர்யம் நமக்கு தேவையோ, எப்படி நமக்கு பலன் வருமானம் தேவையோ, எப்படி நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவையோ, அதே போல வார்த்தைகளும் நமக்கு மிக அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. இயேசு வார்த்தையாகவே இருக்கிறார். அவர் வார்த்தையை அருளுகிறார். அவருடைய வார்த்தை வழியாக நம்மோடு கூட ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். இதிலே நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், யோசுவா 8:34 34வது வசனத்தை பார்க்கும்போது ஆசீர்வாதமான வார்த்தை சாபமான வார்த்தை ரெண்டு குரூப் இருக்கிறது. ஒன்று சாபமான வார்த்தை, இன்னொன்று ஆசீர்வாதமான வார்த்தை. சாபத்தை எந்த மனிதர்களும் விரும்புவதில்லை. சாபத்தை விரும்புகிற மனிதன் மனுஷி இந்த பூமியில் கிடையவே கிடையாது. ஆசீர்வாதத்தை தான் விரும்புவார்கள். ஆசீர்வாதத்தை தான் ஜனங்கள் நோக்கி பார்ப்பார்கள், அதை அடைவார்கள். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான வார்த்தை என்று வேதத்தில் இருக்கிறது. அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். சாபமான வார்த்தைகள் ஏராளமாக இருக்கிறது, ஆசீர்வாதமான வார்த்தைகளும் ஏராளமாக இருக்கிறது. இதில் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்த உடனே அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஆசீர்வாதமான வார்த்தை, ஆகையினால் அது மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு புது ஜீவனை கொடுக்கும், புது நன்மைகளை கொண்டு வரும். வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உபாகமம் 2:26 வாசித்து பார்த்தால் சமாதான வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சமாதானமான வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் சமாதானத்தை பற்றி பேசினால் சமாதானம் உங்களுக்கு பலன் தருகிறதாக இருக்கிறது. யாரிடத்திலும் போயிட்டு நீங்கள் சமாதானத்தின் காரியங்களை பேசி பாருங்க, அங்கே சமாதானம் உண்டாகும். தேவன் சமாதான வார்த்தையினாலே நம்மை நிரப்பும்படியாக விரும்புகிறார். சமாதான வார்த்தைகளை பேசும்படியாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த இடத்துலையும் போய் நம்ம பேசும்போது அது தவறான காரியங்களை பேசி அங்கே சண்டை விட்டுறக்கூடாது. அவர்களுக்குள்ளே கோபங்களை வைராக்கியங்களை வரக்கூடிய எரிச்சலை வரக்கூடிய காரியங்களை நாம் பேசிவிடக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தை அங்கே சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும், சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு சமாதான வார்த்தையை நாம் பேச வேண்டும். சமாதான வார்த்தையினாலே தேவன் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அவர் பேசும்போது நமக்கு சமாதானத்தை தருவார். அவர் நம்மிடத்தில் பேசும்போது ஆசீர்வாதத்தை தருவார். அடுத்து ஒரு வார்த்தையை கவனிங்க, யோசுவா 21:45 நாம் வாசிக்கிற போது
யோசுவா 21:45, நல்வார்த்தைகளை நாம் கேட்க ஆண்டவருடைய பாதத்திலே அமர வேண்டும். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் அனைத்தும் நல்ல வார்த்தைகளாகவே இருக்கிறது. நல்வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே மாதிரி நாமும் நல்வார்த்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு பிடிக்காத கெட்ட வார்த்தைகளை நாம் பேசாதபடிக்கு நல்வார்த்தைகளை பேச வேண்டும். நல்வார்த்தைகளை தேவன் நம்மிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். நல்வார்த்தையை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் வந்துவிடும். உங்கள் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையும். ஆகையினால நல்ல வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. நல்வார்த்தையை எங்கே கேட்க முடியும்? தேவனுடைய ஆலயத்தில் தான் ஆண்டவருடைய நல்வார்த்தைகள் வெளிப்படும். வேறு எங்கே போனாலும் நல்வார்த்தைகளை நாம் கேட்பது அரிதாகவே இருக்கிறது. நல்வார்த்தை மாதிரி தெரியும், ஆனால் அது நம்மை மாயையிலே கொண்டு போய் மாட்டி விடுகிறதாக இருக்கிறது. ஆகினாலே நல்வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும், நல்ல வார்த்தைகளை கேட்கணும். ஒன்று ராஜாக்கள் 2:42 1 Kings 2:42 நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். நல்ல வார்த்தை மிக முக்கியமானது என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை அளிப்பது எதற்காக என்று சொன்னார், வார்த்தையை அருளுவது எதற்காக என்று சொன்னார், நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும், நாம் சமாதானம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அந்த வார்த்தையின் வழியாகத்தான் இந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது. வார்த்தையின் வழியாகத்தான் சமாதானம் நமக்குள்ளே வருகிறது. வார்த்தையின் வழியாகத்தான் நமக்குள்ளே நல்ல காரியங்கள் வருகிறது. ஆகையினாலே இந்த நாட்களில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது சோத்ரம் 2:32 சொல்கிறது, தேற்றும் வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் வார்த்தையின் வழியாக நம்மை தேற்றுகிறார். வார்த்தையின் வழியாக நம்மை தேற்றுகிற தேவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பூமியில் ஸ்தோத்திரம், நாம் தேற்றப்படுவதற்காக ஒரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் நாம் சுதந்திரிக்க வேண்டும். இவைகளை தெரியாமல் புரியாமல் நம்மை கண்டபடி போய்கொண்டிருக்கிறதுனாலே நாம் தேற்றப்பட முடியாமல் கவலைக்குள்ளாய் மாற்றப்படுகிறோம். அநேகர் கவலைக்குள்ளாகவும் வேதனைக்குள்ளாகவும் வருத்தத்துக்குள்ளாகவும் சாபத்துக்குள்ளாகவும் இருக்கிறார்கள். கடலுக்குள்ளாகவும் அடிமைத்தனத்துக்குள்ளாகவும் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய தேற்றும் வார்த்தையை அவர்கள் தியானித்ததில்லை, கேட்டதில்லை. கேட்க வேண்டும். ஆண்டவர் தேற்றும் வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அது உங்களுக்கு தேற்றுதலை ஆறுதலை கொண்டு வரும். ஆண்டவர் உங்களை தேற்றி ஆறுதல் படுத்துகிற தெய்வமாக இந்த நாட்களிலே காணப்படுகிறார். அடுத்து ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 6:25 வாசிக்கும் போது, வல்லமையின் வார்த்தை செம்மையான வார்த்தை. அவர் பாருங்க, அவர் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போதே வல்லமை நமக்குள்ளே வெளிப்படுகிறது. வார்த்தையை கேட்கும் போதே அவருடைய வல்லமை நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே இல்லாத சில குறைவான காரியங்களை நீக்கி நமக்குள்ளே தேவையான காரியங்களை உண்டாக்குகிறதாக இருக்கு. அந்த வல்லமை, சக்தி, பவர் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. பூமி உண்டாக கடவுது, வானம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று இயேசு வார்த்தையினாலே தான் சொன்னார். அவர் செய்யவில்லை, சொன்னார். வார்த்தையினாலே சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தையினாலே வானம் பூமி உண்டாக்கப்பட்டது. வார்த்தையினாலே சகல சிருஷ்டிப்புகளும் உண்டாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, வார்த்தை தான் நம்மை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய காரியங்களை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம் அவருடைய வார்த்தை வல்லமை உடையது. அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை, சக்தி, பவர் இருக்கிறது. நீங்கள் சொல்லி பாருங்கள், இதில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளே.
அது தன்னுடைய வல்லமையை காண்பிக்கும். இந்த வேதாகமத்தில் அநேக வாக்கு தத்தங்கள், கோடிக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ளே வல்லமையை வெளிப்படுத்தும். ஸ்தோத்திரம் அவருடைய வல்லமை குணமாக்கும் வல்லமை, அவருடைய வல்லமை நம்மை உயர்த்தும் வல்லமை, அவருடைய வல்லமை நம்மை ஆசீர்வதிக்கும் வல்லமை. பாருங்கள், இந்த வார்த்தை தான் அந்த வெளிப்படுகிற போது அதிலிருந்து வல்லமை புறப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வார்த்தையின் வழியாக வல்லமையை வெளிப்படுத்துகிறவர். நீங்கள் சோர்வாக இருக்கும்போது, நீங்கள் கவலையாக இருக்கும்போது, நீங்கள் பற்றாக்குறையில் இருக்கும்போது வசனங்களை சொல்லுங்க, என்னுடைய வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுங்க, இந்த வார்த்தையின் படி நீ ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் கர்த்தரை தேடுகிறேன், எனக்கு நன்மை குறையாது என்று நீங்கள் சொல்லி பாருங்க, உங்களுக்கு நன்மை குறையாது. சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி, ஒரு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு சகோதரி, அவங்க ஒரு நாள் சாட்சி சொன்னாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 வாக்கு தத்தங்களை நான் அறிக்கையிட்டு இவைகள் எனக்கு பலிக்கும் என்று சொல்லி நம்புகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டு வந்தார்கள். பிற்காலங்களில் அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அத்தனை வாக்கு தத்தங்களும் அவருடைய வாழ்க்கையில பலித்தது. இன்றைக்கு உலகத்தில் 3/2 அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து வருகிறார்கள். உலகம் 3 எடுத்துக்கொள்ளுங்கள், அது 2 ஃபுல்லாக அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அது செய்ய முடியாத ஒன்று, நடப்பிக்க முடியாத ஒன்று, செயல்படுத்த முடியாத ஒன்று. எத்தனையோ கோடி பழங்கள் தேவை, ஆனால் அவைகளை எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தின் வார்த்தையின் ஆசீர்வாதம் அவர்களை செழிப்பாயிற்று, செழிப்பாக்கிற்று. இன்றைக்கு கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, நான் இந்த வார்த்தையின் வல்லமையை விளங்கி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா கிருபைகளையும் கிரியைகளையும் தேவன் நமக்கு தருகிறவராக, ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. தேவன் இந்த நாளில் இந்த வார்த்தையினாலே உங்களை வல்லமைப்படுத்துவாராக, வார்த்தையினாலே உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்குவாராக. அவருடைய வார்த்தை செம்மையான வார்த்தை, அது அழிந்து போகக்கூடியதல்ல, ஒழிந்து போகக்கூடியதல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில சகல காரியத்தையும் நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், தொடர்ந்து கடைசியாக ஒரு வார்த்தையை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். தேவன் ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:3 சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை நீதியின் வார்த்தை. இதை கேட்கும்போது, அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் நீதியாக மாற்றப்படுகிறோம். இந்த வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவர்களும் நீதியாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீதியின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவருடைய வார்த்தை நீதியின் வார்த்தை. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நீதியின் வார்த்தைகளாக இருக்கிறது, நியாயமாய் நடத்துகிற வார்த்தையாக இருக்கிறது, நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை அளிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில். நம்ம இன்றைக்கு பார்த்தோம் என்னெல்லாம், அவருடைய வார்த்தையின் வல்லமை என்ன, அவருடைய வார்த்தையின் வல்லமை நமக்கு சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, வார்த்தையின் வல்லமை நமக்கு நல்லவர்களாக மாற்றுகிறது, அவருடைய வார்த்தை நம்மை ஸ்தோத்திரம் வல்லமை உள்ள வார்த்தையினாலே நாம் பல விதத்திலும் மேன்மைப்படுத்தப்படுகிறோம். அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மை செம்மையாக்குகிறது, அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மை நீதிமான்களாக, நீதி உள்ளவர்களாக மாற்றுகிறது. இந்த வார்த்தையை தொடர்ந்து தியானிங்க. நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் தான் இருக்குது. இதை நான் விரிவாய் வழக்கமாய் பல மணி நேரங்கள் எனக்கு சொல்ல முடியும், ஆனால் இது டிவி வழியாக வருகிறபடியினாலே குறுகிய இந்த நேரத்துக்குள்ளாக உங்களுக்கு 1 செய்தி நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வேதத்தில் ஆண்டவர் சமூகத்திலே உட்காரி வார்த்தைகளை தியானி, நீங்கள் அதிலிருந்து மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற
அவர் வார்த்தையை அருளுகிறார். இந்த வார்த்தை அவர்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்கும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை கொடுக்கும் வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை சமாதானத்தை கொடுப்பதாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் வீடுகளுக்குள்ளே உடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய செம்மையான வார்த்தை அவர்களை பிடித்து கொள்ளட்டும், உம்முடைய வார்த்தை நிமித்தம் அவர்கள் நீதியாய் மாற்றப்படட்டும், அநீதிகளெல்லாம் மாறட்டும், அவ பக்திகளெல்லாம் நீங்கட்டும், ஓ ஸ்தோத்திரம் தீமைகளெல்லாம் நீங்கட்டும், நல்லவர்களாக ஒவ்வொருவரும் மாறட்டும். ஆறுதல் இல்லாமல் திக்கி ஆண்டவரே இந்த நாட்களில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆற்றி தேற்றி அவர்களை காயங்களை ஆண்டவரை நீர் குணமாக்கி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை சுகத்தை கொடுத்தரணும். உங்களுடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தட்டும், கனப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.